பிரதமர் பரிசு திட்டம், கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பிரம்மாண்ட கட்டுரை போட்டி. மொத்த பரிசு 3,00,000 ரூபாய், முதல் பரிசு 50,000 ரூபாய். கடைசி நாள் 25 செப்டம்பர் 2021 சனிக்கிழமை. மேலும் விவரங்களுக்கு சாணக்கியாவை பார்க்கவும். விரைவில் பண்டிகைகள் வர இருப்பதால் தேவையான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் நோய் பாதிப்புகளை மாவட்ட ரீதியாக கண்காணிக்குமாறு அறிவுறுத்தியுள்ள மத்திய அரசு, அதற்கு ஏற்ப அந்தந்த இடங்களில் கட்டுப்பாடுகளை அதிகரியுங்கள் எனவும் கூறியுள்ளது. உணவு பாதுகாப்பிலும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதிலும் விவசாய ஆராய்ச்சி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார். G20 நாடுகளின் விவசாய அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற போது இவ்வாறு கூறிய தோமர், உணவு பாதுகாப்பின் முக்கிய அம்சங்களான எளிதில் கிடைக்கக்கூடிய தன்மை, அணுகும் வழி, விலை போன்றவற்றை எளிமைப்படுத்துவதில் விவசாய ஆராய்ச்சி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். உத்தராகண்ட் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கையில் அங்கு இன்று கூட்டம் ஒன்றில் பேசிய டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தராகண்டில் ஆம் ஆத்மி ஆட்சி அமைத்தால் வீட்டில் ஒருவருக்கு வேலை வழங்கப்படும் என்றும், முதல் 6 மாதங்களில் 1,00,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் வேலை வாய்ப்பில்லாமல் இருப்பவர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்த கெஜ்ரிவால், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 80% வேலை வாய்ப்பு மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கே வழங்கப்படும் வகையில் இடஒதுக்கீடு அளிக்கப்படும் எனவும் அறிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள 5 சட்டமன்ற தேர்தல்களுக்கும் தீவிரம் காட்டி வரும் ஆம் ஆத்மி வரிசையாக இலவச மற்றும் தடாலடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 30,773 பேர் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 309 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் பதிவான மொத்த பாதிப்பில் 62% கேரளாவைச் சேர்ந்தவை. அங்கு மட்டும் 19,325 பாதிப்புகள் பதிவாகியுள்ளது. 143 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் நாட்டில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 3,32,158 உயர்ந்துள்ளது. நாட்டின் பாசிட்டிவிட்டி ரேட் 1.97% உள்ளது. பஞ்சாப் முதல்வராக இருந்த கேப்டர் அமரீந்தர் சிங் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதல்வரை தேர்ந்தெடுக்கும் பணியில் காங்கிரஸ் மேலிடம் இறங்கியது. இவற்றை பஞ்சாப் மாநில காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஹரீஷ் ராவத் ஒருங்கிணைத்து வந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சரண்ஜித் சிங் சன்னி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். பஞ்சாப் முதல்வராக பொறுப்பேற்கும் முதல் பட்டியல் பிரிவு சீக்கியர் இவரே. மாதாந்திர நிவாரணத் தொகை முறையாக வழங்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஷ்மீரி பண்டிட்கள் ஜம்முவில் போராட்டம் நடத்தினர். ஜக்தி புலம்பெயர் முகாமிலிருந்து வெளியே வந்து போராடிய அவர்கள் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையை முடக்க முயற்சித்ததாகவும், அந்த முயற்சியை காவல்துறை தடுத்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆப்கனில் இந்தியா பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது தாலிபான் ஆப்கனை பிடித்து விட்டதால் இந்திய முதலீடுகள் என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்தது. இந்த சூழலில் ஆப்கனில் இந்திய முதலீடுகளின் நிலை, இனிமேலும் முதலீடு செய்யப்படுமா போன்றவற்றை பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முடிவெடுப்பார் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். கேரளாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கூட்டணியும் மாநிலத்தில் தீவிரவாதம் பரவ ஆதரவளித்து வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக எம்பியுமான கே.ஜே. அல்போன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சில தினங்களுக்கு முன்பு ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் ஜோசப் கலரங்கத்திற்கு மத்திய படைகளின் பாதுகாப்பு அளிக்கும்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கேரள பாஜக பொதுச் செயலாளர் ஜார்ஜ் குரியன் கடிதம் எழுதியிருந்த நிலையில் இவ்வாறு கூறியிருக்கும் அல்போன்ஸ், கடந்த 25 ஆண்டுகளாக கேரளாவின் சில பகுதிகள் தாலிபான் மயமாக்கப்பட்டு வந்ததாகவும், அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் கேரளா ஆப்கானிஸ்தானாக மாறும் எனவும் எச்சரித்தார்.
இன்னும் சில மாதங்களில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கையில் பாஜக ஆட்சி அமைந்து 4.5 ஆண்டுகள் முடிவடைந்ததை அடுத்து சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் பாஜக ஆட்சியில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளையும் திட்டங்களையும் விவரித்த முதல்வர் யோகி ஆதித்யநாத், உபியில் கலவரம் நடப்பது வாடிக்கையாக இருந்து வந்த சூழலில் கடந்த 4.5 ஆண்டுகளில் ஒரு கலவரம் கூட நடக்கவில்லை என பெருமிதம் தெரிவித்தார்.